ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்த்தோம்னா, அதாவது லிக்விட், அதாவது திரவம்லாம் இருக்குது, அதாவது தண்ணியாக எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயிலே வந்து நிறைய ஆயில் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணும். அதாவது இப்போ ஒரு சாய்வான தரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அதே வந்துட்டு ஆயில் எண்ணெயிலாம் வந்துட்டு ஊற்றணும்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வரும். ஸோ இதோட தன்மை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா விஸ்காசிட்டின்னு வந்து சொல்லுவோம்ல. ஸோ அந்த விஸ்காசிட்டி வந்துட்டு ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துருக்கும், ஒவ்வொரு திரவத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும். அதாவது இப்போ தரம் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அதாவது ஸ்மூத்தாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வந்துடும். அதே வந்து ரஃப்பாக இருந்துச்சுன்னா மேபி தண்ணி வந்துட்டு ஸ்லோவாக வரலாம், ஆயில் வந்துட்டு ஸ்பீடாக வரலாம். ஸோ இது ஆயில் தண்ணி வந்து சிம்பிளாக தான் வந்து சொல்கிறோம், பட் வந்துட்டு நம்ம பாடியிலே வந்து நிறைய பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ், நிறைய திரவம்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஸ்பேஸ்லலாம் பார்த்திங்கன்னா புதுசு புது ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து வருதுல. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாலிடா இருந்து லிக்விட், அதாவது வந்துட்டு சாலிட் ப்ராப்பர்ட்டில இருந்து லிக்விடா திரவமா கன்வெர்ட் இருக்கு, அது திரவமா இருந்துட்டு இல்லைன்னா ஆவியா வந்து கன்வெர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்துட்டு இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து கரெக்டா வந்துட்டு அதோட விஸ்காசிட்டி வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம எதை சொல்லலாம் பார்த்தோம்னா மினிமல் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. மினிமல் விஸ்காசிட்டி என்னன்னா, தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணோம்னா அது வந்துட்டு ஆவியாகி வெளியில போகுதுல, அந்த சூடாகி அந்த ஆவியாகிறது தனியாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் வந்துட்டு ஆவியாக மாறும்ல. ஸோ அந்த இடத்த தான் வந்துட்டு மினிமல் விஸ்காசிட்டி வந்துட்டு ஃபைன் பண்ணலாம். அதாவது இருக்கலே வந்துட்டு அந்த விஸ்காசிட்டி வந்து ரொம்ப வந்து லோவாக இருக்கிறது வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு அதைத்தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் தண்ணி சொன்ன மாதிரி வந்துட்டு நிறையா ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணும்ல, இப்போ லிக்விடாக வந்துட்டு கேஸாக மாறும்ல. ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம த்ரூ அவுட் த வேர்ல்டே வந்துட்டு நம்ம இந்த உலகமே யூனிவர்ஸ்லேயே வந்துட்டு சில கான்ஸ்டண்ட்லாம் வந்துருக்குது. கான்ஸ்டண்ட்டாக அது என்னடா கான்ஸ்டன்ட் பார்த்தோம்னா, இப்போ லைட், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளி வந்துட்டு வேக்யூமில் வந்து இவ்வளோ ஸ்பீடில் தான் போகும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து கூலும்ஸ் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி வந்து நிறைய கான்ஸ்டன்ட் இருக்குல்ல. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஒன்று. இது வந்து எங்கே வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா, அந்த ஃபிசிக்ஸில் வந்து குவாண்டம் பார்ட்டிக்கல், குவாண்டான்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் அதுக்கு உள்ளே வந்து டீப்பாக படிக்கிறோம் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிளாங்க் கான்ஸ்டன்ட் இருக்குது. அந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுமே அப்போ ஒவ்வொரு ஆட்டமுக்கு வந்து ப்ரோட்டான் எலக்ட்ரான் இருக்கும், அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். அந்த ஸோ அந்த மாஸ் ப்ரோட்டான் எலக்ட்ரான் ரேஷியோ வச்சுட்டு இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் ரிலேட் பண்ணிட்டு அந்த மினிமல் விஸ்காசிட்டி வந்து ஃபைன் பண்ணுங்க. ஸோ இது ஃபைண்ட் பண்ணனால வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு நிறையா இதுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். எப்படி வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்துட்டு நம்மளோட பயாலஜிக்கல் ரியாக்ஷன்லாம் வந்துட்டு ஒரு லிக்விட் ஃபேஸ்லேருந்து வேப்பர் ஃபேஸ்லலாம் வந்து மாறும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ யூஎஸ்ஏல வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ஹம்மிங் பேர்ட்ஸ், அதாவது நம்ம ஹம்மிங் பேர்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக வருஷத்துக்கு இந்த டைம் வந்துச்சுன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து திருப்பி வந்துட்டு அதிகமாக வந்து வர்ற காமிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்மளோட நேச்சர் வந்துட்டு நம்ம நேச்சர்னா என்ன, இப்போ வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பேரசைட் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுக்கு பெரிய பெரிய ஃபாரஸ்ட், அதாவது காடுகள்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நல்லா நார்மலாக வந்து சம்மரில் வந்து நல்லா வந்துட்டு தழையும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விண்டர் ஆட்டம் அந்த இலையுதிர் காலம்லாம் வர டைம் இலையெல்லாம் வந்துட்டு சில டைம் வந்து மரமே வந்து சாஞ்சிடும். சில மரம்லாம் பார்த்தோம்னா ஒரு வருஷம் தான் வந்து டைம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது கீழே வந்துட்டு சரிஞ்சு விழுந்துடும், திருப்பி வந்துட்டு அதுலேருந்தே வந்துட்டு வேறு மரம்லாம் வரும்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில மரம்லாம் வந்துட்டு அங்கே இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டில். கரெக்டாக வந்துட்டு அந்த மரம்லாம் வந்து சாஞ்சோடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு ஸ்பீசிஸ் தான் இருக்குமாம்மா. அதே அந்த மரம்லாம் சாஞ்சோடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஸ்பீசிஸ், அதாவது அந்த ஹம்மிங் பேர்ட்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்பீசிஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சுமா. ஸோ வந்துட்டு சில டைம்லாம் பார்த்தோம்னா டபுள் ஆயிருமாம்மா, சில ஸ்பீசிஸ்லாம் பார்த்தோம்னா ட்ரிபிள் ஆயிருமாம்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஃபுட் ஈட் பண்ணுற, அதாவது உணவுலாம் சாப்பிட்ற மற்ற பேர்ட்ஸும் வந்துட்டு அங்கே வந்து அதிக அளவுக்கு வந்து வருதாம்மா. ஸோ இதில் இருந்துட்டு வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க, மரம்லாம் சாயறதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி வந்து பறவைகள் வந்துச்சு, மரம்லாம் சாஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எப்படிலாம் பறவைலாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண பார்த்தோம்னா, அந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் சில பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்து 4 வருஷத்துக்கு வரும். இப்போ வந்துட்டு ஒரு பறவை பார்த்தீங்கன்னா, அதாவது ஹம்மிங் பேர்ட்ஸில் ஒரு ஸ்பீசிஸ் ஒரு தொடர்ந்து 4 வருஷம் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு அது வராது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட
அடுத்த ஜென்ரேஷன் பேர்ட்ஸ்லாம் அங்கே வர்ற மாதிரிமே. ஸோ இன்னொரு இடத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அங்கே வருது அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்துட்டு ஃபுட்டு. அப்போ தான் வந்துட்டு அந்த மரம்லாம் சாஞ்சிருப்பா வந்துட்டு அப்போ ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மற்ற வருஷத்துல அந்த, ஏன்னா வந்துட்டு குளிர் காலத்துலலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதிகமாக வந்து உணவு வந்து கிடைக்காது. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனால் வந்துட்டு அவங்க ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இது வந்துட்டு இன்னொரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எப்படி வந்துட்டு அந்த பறவைகளுக்குலாம் வந்துட்டு கரெக்டாக இந்த சீசனில் தான் வந்துட்டு மரமெல்லாம் வந்து உழுவ போகுது. ஸோ மரமெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுட்டு தெரியும், அதெல்லாம் வந்து அதுக்கு வந்துட்டு தெரியுது. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு அது மரம் வந்துட்டு பக்கத்தில் வந்து இருக்கிறது இல்லை, அது வந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து அந்த பறவைகள்லாம் வந்துட்டு அங்கே வருது. ஸோ இந்த அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வருது. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக, ஏன்னா வந்துட்டு அது பறவைலாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த விதையெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த வேஸ்ட்டை போட்டால் தான் வந்துட்டு திருப்பி வந்து புதுசாக வந்து மரமெல்லாம் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்கு. அதில் வந்து மெயினாக வந்துட்டு இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த ரீஜனில் வந்து பார்ட்டிசிபேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து நம்மளும் வந்துட்டு இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எதை பற்றி பார்த்தோம்னா சைபர் அட்டாக்னு வந்து நம்ம அடிக்கடி வந்து நியூஸில் கேள்விப்படுவோம். என்னென்னா நம்ம லேப்டாப்லலாம் வந்துட்டு வைரஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு நம்மளோட டேட்டா வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காசு இல்லைன்னா வந்துட்டு கிரிப்டோ கரன்சி பிட்காயின்லாம் வந்து கேட்டுட்டு நம்மளோட வந்து டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு அப்டேட், ரீசெண்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்பவே முடியாது. ஏன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பேங்க் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நம்மளோட லீக் ஆகுறது, ஏன்னா வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டாலாம் வந்துட்டு எது மூலயமா வந்துட்டு லீக் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மெயினாக இன்டர்நெட், அதாவது ஒய்ஃபையாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம வீட்டில் ப்ராட்பேண்ட் மூலயமா லீக் ஆகிறது இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தால் லீக் ஆகும். இப்போ நெட்ஒர்க்கே கனெக்ட் ஆகாமலே வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டாவெலாம் வந்து எடுக்க முடியுமா? ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கம்ப்யூட்டரில் வந்துட்டு எந்த நெட்ஒர்க் கனெக்ட் ஆகல, இந்த என்னோடய டெஸ்க்டாப்பாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து என்னோடய லேப்டாப்பில் எந்த நெட்ஒர்க்கும் வந்து கனெக்ட் ஆகல, ஆனால் கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒரு மால்வர் இருக்குது. ஓகேவா, ஒரு மால்வர்னா ஒரு வைரஸ் வந்தது தான், ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்லேயும் லேப்டாப் தள்ளி ஒரு 100 சென்டிமீட்டர் இல்லைன்னா 200 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ அந்த ஃபோன் மூலிமா தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு, ஆனால் வந்துட்டு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகல. ஆனால் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த மால்வர் வந்துட்டு உள்ளே இருக்க டேட்டாவெல்லாம் என்ன பண்ணும் பார்த்தோம்னா கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சிபியூவோட ஃபேன் இருக்கும்ல, நம்ம டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சிபியூவில் வந்து நிறைய ஃபேன்லாம் வந்து வச்சுருப்போம், அதேமாதிரி வந்துட்டு லேப்டாப்லேயும் வந்துட்டு ஃபேன் ஓடும். ஸோ அந்த ஃபேன் மூலயமா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமாம்மா. ஸோ எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஃபேன் வந்துட்டு ஒரு ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கு ஓகேவா. ஸோ அது வந்துட்டு சுற்றி உள்ள ஏரியாவுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணும் ஓகேவா. சுற்றி உள்ள ஏரியா தான் நான் வந்து வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அந்த வைப்ரேஷன் ஏரியாவில் வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆக்சலரோமீட்டர்னு வந்துட்டு இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோனை வந்துட்டு திருப்பணும்னு வச்சுக்கோங்க, வெர்டிகலாக திரும்பும் ஸ்க்ரீன், இல்லைனா வந்து ஹரிசானலாக திரும்பணும், ஹரிசானலாக வந்து திரும்பும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து வந்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ப்ராசஸ் வந்து அந்த ஆக்சலரோமீட்டர் வந்துட்டு ஃபைன் யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஆக்சலரோமீட்டர் வந்துட்டு அவ்வளோக்கும் வந்துட்டு செக்யூரிட்டி ஆனது வந்து கிடையாது. எல்லா ஆப்புக்கும் வந்துட்டு பெர்மிஷன் இல்லாமல் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஏன்னா வந்துட்டு அது மோஸ்ட்டாக வந்துட்டு ஹார்ட்வேர் மொபைலோட வந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ அந்த இதில் மூலயமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்துட்டு நம்ம மொபைல் டேட்டாவில் வந்துட்டு வந்துட்டு எப்படியாச்சும் எடுத்துடுறது, மொபைல் நெட்ஒர்க்கில் வந்துட்டு அப்படியே மொபைல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தென் நம்ம நெட்ஒர்க் அனுப்பியிருந்தால் அதுலேருந்து எடுத்துக்கிறது. அதாவது இப்போ அந்த மால்வேர் வந்துட்டு டேட்டாவெலாம் வந்து ப்ராசஸ் பண்ணோம், அப்போ வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுற டைம் வந்துட்டு அந்த சிபியோட ஃபேன் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு வைப்ரேஷன் பண்ண வச்சிடும். நார்மலாக வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஹெவி ப்ராசஸ் கொடுத்தோம்னா ஃபேன் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்பீடாக சுற்றும். ஹெவி ப்ராசஸ் இல்லாமல் நார்மலாக படிச்சுட்டு இருக்கோம் இல்லைன்னா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபேன் வந்து அவ்வளோக்கா சுற்றாது, ஸ்லோவாக வந்து இருக்கும். ஸோ இந்த மால்வேர் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் ஸ்பீடை வந்துட்டு அந்த ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆக்சலோமீட்டருக்கு வந்துட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அது மூலயமா வந்து எடுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சைபர் அட்டாக்ல வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா நம்மளோட சிபிஐ வந்துட்டு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேட்டரியில் போய் பார்த்திங்கனாலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிபிஐ வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நம்மளோட லேப்டாப் மொபைல் இல்லைன்னா சிபிஐ வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸில் எப்பவுமே இருக்கிற மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து எப்பவுமே ஒரே ஸ்பீடில் வந்துட்டு ஓடுற மாதிரி வந்து செட் பண்ணலாம். இல்லைன்னா மூணாவதாக வந்துட்டு என்ன பண்ணலாம்னா
நம்ம ஒவ்வொரு ப்ராசஸருக்கு வந்துட்டு ஒவ்வொரு கிளாக் ஸ்பீட் இருக்கும். i7 வச்சுங்க 4.20 Hz வரைக்கும்னா, ஸோ மேக்ஸிமம் அதில் செட் பண்ணிட்டோம்னா அது எப்போவுமே வந்துட்டு ஒரே ஸ்பீடில் தான் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு இந்த மால்வேரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சொல்லணும். ஸோ முன்னெல்லாம் வந்து நெட்ஒர்க் யூஸ் பண்ணி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது சீக்ரெட்டாக வச்சுருந்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டுடே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் இல்லை நான் ஏதாச்சும் இந்த அப்டேட்ஸில் வந்து ஏதாவது சப்போஸ் இருந்தால் ஏதாவது நான் வந்து கீழே வந்து கமெண்ட்லாம் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல் வந்துட்டு இருந்து பை பை.